ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லன் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால், நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம நாலு பேர் இருப்போம், ஒரே ஒரு சோலோ பீஸ் மட்டும் இருப்பான். அவனுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த மேட்ச் போயா விட்டு கொடுத்துடலாம் ப்ரோ, நல்லாயிருக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ப்ரோ, போயா விட்டு கொடுக்கலாம் ப்ரோ. கடைசியாக எவனா சோலோவாக மாட்டிக்கிட்டு நம்ம வந்து நாலு பேர் இருந்தால் கன்ஃபார்ம் போயா விட்டு கொடுக்கலாம், இல்லைனா நம்ம வந்து போயா வந்து நம்ம எடுத்துடலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம நான் உடனே என் டீம்மேட் உடனே ப்ரோ நம்ம லாஸ்ட் வரையும் உயிரோடு இருக்கிறோமான்னு பாருக்குறோன்னு சொல்லி நம்மளை வந்து அசிங்கப்படுத்தி விட்ருவார். ப்ரோ இந்த மேட்ச் பண்ணுறோம் ப்ரோ, இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் ப்ரோன்னு சொல்லிட்டு சரி விளாண்டுருப்பேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொன்று நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன், அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோலேயே சொல்லி, ஏன்னா எனக்கு என்னன்னாச்சு, ஏன் நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா ப்ரோ, நான் ரேங்க் புஷ் பண்ணுறேன்னு நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். சொல்லிட்டும் இந்த சேனலில் வந்து கமாண்டை போட்டுக்கிட்டு, ஏன் ப்ரோ பயமா ப்ரோ, ஒன் வி ஒன் வா ப்ரோன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அந்த ஹச்பி செட் மாஸ்டர் ப்ரோ, உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு புரியல. நான் தான் சொல்லிட்டேன் ப்ரோ சண்டை வேணாம், நான் அதுக்கப்புறம் நான் ஏழு மணிக்கு மேட்ச் வரேன்னு சொன்னேன். அப்புறம் என் டீம்மேட்லாம் ப்ரோ வேணாம் ப்ரோ, திரும்ப ஏன்னா சண்டை வரும் ப்ரோ, சண்டை வந்ததுன்னா அப்புறம் உங்கள் பேர் தான் ப்ரோ அசிங்கம் அப்படின்னு சொன்னானுங்க. சரி உடனே நானும் சரி வேணாம் விட்டு தள்ளிடலாம், அந்த சண்டையை அதோட மறந்துடலாம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். நீங்கள் உடனே பயந்துக்கிட்டு சாரி கேட்கல, திட்டினதுக்கு தான் சாரி கேட்டேன்னு சொன்னீங்க. சரி ப்ரோ, இப்போ நீங்கள் ரூம் மேட்ச் கேட்டு நாங்கள் ஃபோர் வி ஃபோர் கூட ஆனால் மட்டும் அடிச்சிட போகிறீங்களா? ஒரே வார்த்தையே கேட்குறேன், நான் வேறு எதுவும் கேட்கல, அடிச்சிட போகிறீங்களான்னு கேட்குறேன். ஆல்ரெடி நீங்கள் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தால் வந்து நீங்கள் வந்து நாங்கள் ஏதோ லக்கில் அடிச்சிட்டுன்னு சொல்லலாம். ரெண்டு மேட்ச் விளாண்டோம், ரெண்டு மேட்ச்சையும் நாங்கள் தான் ஜெயித்தோம், நீங்கள் உடனே ஒரு ஆள் ஆஃப்லைன் போயிட்டான்னு சொல்லுவீங்க, அது வந்து உங்கள் மிஸ்டேக்கு. இப்போ வந்து ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் போகிறீங்க, நாலு ஃபோர் வி ஃபோர் தான், அவர் வந்து ஆஃப்லைன் போயிடுறாரு, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா ப்ரோ என் டீம்மேட் ஆஃப்லைன் போயிட்டார் ப்ரோ, அதனால தான் ப்ரோ நாங்கள் தோத்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அவங்க விட்டுருவானுங்களா? அது உங்கள் தப்பு ப்ரோன்னு ஒரே வார்த்தையாக சொல்லுவானுங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், அது வந்து ஆஃப்லைன் போனது உங்கள் தப்பு, அது வந்து என் தப்பு கிடையாது. தயவுசெய்து இனிமேட்டு நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை, நீங்கள் கமெண்டே போனால் நான் கண்டுக்க போகிறதில்ல, அதை பண்ணிக்கிங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணிக்கிங்க, நான் வந்து என்னால் முடிஞ்சது நான் பண்ணிக்கிறேன். நான் வந்து இனிமேல் நீங்கள் ரூம் மேட்ச் கூப்பிட்டாலும் நான் வரப்போகிறதில்ல, ஏன்னா உடனே நீங்கள் வந்து சொல்லுவீங்க பயமா ப்ரோ, பயந்துக்கிட்டு போய் நான் வந்து ரூம் மேட்ச் வேணான்னு சொல்ல. நான் வந்து உங்களையே பார்த்துருந்தா எனக்கு டைம் வேஸ்ட்டு, நான் வந்து ரேங்க் புஷ் பண்ணிகிட்ருக்கேன், நான் ரேங்க் புஷ் பண்ணுற டைமில் வந்து நான் ரூம் மேட்ச்லாம் ஆட மாட்டேன், ரூம் மேட்ச் ஆனால் எனக்கு தான் டைம் வேஸ்ட்டு. உனக்கு வேறு வேலை இல்லாமல் நீ வந்து என்கிட்ட வம்புழுத்துக்கிட்டு என் மூலியமாக வந்து எதனா அவ்வளோ நினைக்காத, அவ்வளோதான் நானும் சொல்லுவேன். அப்புறம் நானும் வந்து வம்பு பண்ணணும்னு ஆரம்பித்தேன்னா, நான் வந்து வம்பு பண்ணணுன்னா இந்த வாயில் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், நேராக வந்து தான் வம்பு பண்ணணுன்னு பார்ப்பேன். அதையும் வீடியோவில் சொல்லிட்டேன். நீ வீடியோ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்காக வீடியோ பார்க்குறேன்னா பார்ப்பேன்னா திரும்ப வந்து ஒன் வி ஒன் வாடா போட்டேன் இந்தமாரி எதனா பேசுகிறதுக்காக வீடியோ பார்ப்பேன். அது வந்து குறைச்சிக்க, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா உனக்கு உன் மேலே இருந்த மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. நான் வந்து அன்றைக்கி உங்கள்கிட்ட நானும் சாரி கேட்டேன், நீங்களும் சாரி கேட்டீங்க, அதோட முடிஞ்சு அந்த சண்டை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப இன்றைக்கி சேனலில் வந்து இந்தமாரி கமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு, அதையும் இப்போயே சொல்லிட்டேன். சரி ஒன்று, சரி கைஸ் நம்ம வந்து அந்த சண்டையெல்லாம் விட்டுத்தள்ளி, என்னடா சண்டை என்னன்னே தெரியாது போட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே நீங்கள் சொல்லுவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சண்டை வந்து என்னென்னா நம்மகிட்ட, நான் அதான் நேற்றுக்கு போட்டு அந்த வீடியோ யாருனா பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த பின் பண்ணி வைக்கிறேன். அந்த சண்டே நீங்களே வாய்ஸ் ஸ்டார்டிங்கில் கேட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும் நான் வந்து சொன்னது ரைட்டாக தப்பாக இல்லை யார் மேலே தப்புன்னு நீங்களே சொல்லுங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிச்சிருவானுங்க, சரியோ காரணிச்சு எதனா பண்ணியான்னு சொல்லுவேன். நம்மால் பார்த்தீங்கன்னா வெறியாக அடிச்சிட்டு இருந்தார், இந்த இடத்துக்கிட்ட வெறியாக அடிச்சிட்டு இருந்தாலும் எனிமி அடிச்சிட்டு இருந்தார், வேறு எதுவும் அடிச்சிட்ருக்கல. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பாயோ அங்கே போய் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அப்படிமா, நம்மளால் உட்காந்துருக்கான்னு சொன்னோடனே மண்டிலே அடிச்சிட்டாருங்க, வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காரு நம்மளால் இப்போ வர வர கார்னேஜ். அதுக்கப்புறம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு ஸ்கிம்ஸ் வேறு கூப்பிட்டாரு, நான் தான் ஃபோன் எடுக்கல, வேலை வேறு இருந்தது, நான் ஒரு வேறு விஷயமா பேசியிருந்தேன் அதனால் ஃபோன் கூட எடுக்கல, இன்றைக்கி டோர்னமெண்ட் கூட கூப்பிட்டாரு. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வந்து நான் டெய்லியுமே ரெண்டு வீடியோ போட போகிறேன், காலையில் ஏழு மணிக்கு ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஒரு வீடியோ, மொத்தம் ரெண்டு வீடியோ போட போகிறோம். நம்ம இங்கே பாருங்கள் நமக்காக வந்து மாற்றானுங்க, மேலே ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். சரி அவனையும் நீ ஹெட்சாட் அடிக்க மாட்டா, அழுத்தி தான் பிடிப்பாடா நீங்கள் திட்டுவீங்க எனக்கு தெரியும். நம்மளோட இது வந்து ஹெட்சாட் கிடையாது, நம்மளோட அடையாளம் வந்து நம்மளுக்கு எனக்குமே அழுத்தி பிடி தான் நமக்கு வந்து பெட்டரு. ஹெட்சாட் தான் அடிக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம பிசியில் தான் விளாடணும், நம்ம விளாட்றதே ஏதோ ஒரு மொக்க ஃபோனில் விளாண்டுருக்குறோம், அதனால வந்து நம்ம ஹெட்சாட்லாம் அடிக்க மாட்டோம். பாடி ஷாட்லாம் அடித்து கில் அடித்தாலும் கில்லு தான், ஹெட்சாட் அடித்து கில் அடித்தாலும் கில்லு தான். அதுக்கு கமாண்டு பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டம் வந்துடுறாங்க ப்ரோ, நிற்கிறவனை கூட ஹெட்சாட் அடிக்க முடியா ப்ரோ நீ அப்படிலாம் சொல்கிறாங்க ப்ரோ. எனக்கு ஹெட்சாட்லாம் அடிக்க தெரியாது, நான் சும்மா எதார்த்தமாக ஒன்று ரெண்டு மேட்ச் விழும், அது விழும் விழும் விழாதுன்னா சொல்ல, அது வந்து
கில்லு தேவைங்கும் போது அது வந்து கிளாஸ் ஸ்குவாடில் தான் ஹெட்ஷாட்டு இதெல்லாம் பார்க்கணும். ஃபுல் மேப்பை பொறுத்தவரையும் நமக்கு தேவை கில்லு, அவ்வளோதான். கில் எடுத்தால் போதும், ப்ளஸ் ஹெட்ஷாட் அடித்தா ப்ளஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. கில் எடுத்தால் போதும். அதனால் வந்து இந்த ஹெட்ஷாட்லாம் நமக்கு தேவையில்லை, நார்மலாக கில் அடித்தாலே போதும். இப்போ விமல்சன் கூட தான் என் கூட விளாடுவான். எத்தனை பிசி பிளேயர் வந்தாலும் அவன் ஹெட்ஷாட் அடிக்குவானா என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரு புல்லட் ஹெட்ஷாட் அடிச்சிருவான். யூஎம்பி எடுத்தானா ஒரு புல்லட் ஹெட்ஷாட் அடிச்சிருவான், அது போதும். அந்த டேமேஜு போதும், நமக்கு வந்து ஹெட்ஷாட் அடித்து தான் கில் அடிக்கணும்னு இல்லை. அவனா பார்த்தீங்கன்னா விமல்சன் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்கவே மாட்டான். ஆனால் வந்து 1v4 எந்த இடத்துல இருந்தாலும் 1v4 அவன் பண்ணும்போது நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஏன்னா வந்து வெறியாடுவான், அந்தளவு வெறியாடுவான். ஒரு 6 வயசு பையன் வந்து அந்தளவு வெறியாடுவான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஃபோன் உடஞ்சி, இந்த சீசன் வந்து அவனால் புஷ் பண்ண முடியல, அவன் ஃபோன் உடஞ்சி, நம்மளால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலேன்ட்டு ஒரு சோகம் தான் எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளே இப்போ ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம். அதனால் வந்து நம்மளால் அவனுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல. இல்லைன்னா நம்ம கூட ஒரு ஃபோன் கூட எதனா ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஃபோன் உடஞ்ச ஃபோன் கூட எதனா ரெடி பண்ணலாம், இல்லைனா புதுசாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த வாய்ஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் கேட்கும். என்னான்னு பார்த்து இந்த நைட் டைமில் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் சவுண்டாக பேசினா அங்கே வீட்டில் இருக்கவங்களாம் ஏஞ்சிடுவாங்க. சரி, முடிஞ்சளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவனுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வேணாம், இப்போதைக்கு தான் 6th படிக்கிறான். சரி, அவன் போகட்டும், படிக்கட்டும், எல்லாம் முடிச்சுட்டும் அதுக்கப்புறமேட்டு அடிப்பான். இப்போ வந்து சம்மர் தான், சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஃபோன் இல்லாமல் போயிடுது. ஸ்கூல் டைம்லலாம் ஸ்கூலில் லீவ் போட்டு ஜாலியாக விளாண்டுருந்தான். இப்போ சம்மர் டைம் பார்த்து அவன் கையில் ஃபோன் இல்லாமல் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஹீல் பண்ணிட்டுருந்தான் தலைவன். சரி, எமோட் போட்டுக்கிட்டே ஹீல் பண்ணுறான். அவனுக்கு இருக்க திமிரை பற்றியா அங்கே பாருங்களேன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தலைவன் செம்ம ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறான். இங்கே போய் நான் ஒரு 123 அடிக்கணும்னா நம்மளால் ஓசிக்கிளி அடிக்கலான்ட்டு வந்தார். நான் எப்படியும் வந்து யூஎம்பியை மாற்றி தலைவர் வந்ததை பார்த்துட்டு யூஎம்பியை மாற்றி அடிச்சிடறான்ட்டு யூஎம்பியை மாற்றி அடிச்சிடுவேன். எனக்கு அவனை ஸ்கோப் போடும்போது அவன் எமோட் போட்டுறதே எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு அந்த மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல, செம்ம சிரிப்பு வந்துச்சு. என்னடா நம்ம இவனை அடிக்க போகலான்ட்டு இருந்தால் தலைவன் எமோட் போட்டிருந்தான். சரி, ஹீல் பண்ண விட்டுடலாமேன்ட்டு அவன் வேறு வெளியாக ஹீல் பண்ணிட்டு இருந்தான். அவன் செத்துருந்தானா அவன் டீம்மேட் அவனை கழுவி கழுவி ஊற்றிருப்பானுங்க. ஏன்னா என்டா ரிவ்யூ பண்ணும்போது எங்கெங்கேயும் மூமெண்ட் கொடுத்துட்டுருக்கான்னா எமோட் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. சரி, அதுக்கப்புறம் தலையை பார்த்தீங்கன்னா ஐயோ அவனை ஹீல் பண்ண விட்டுறியா, அப்புறம் அவன் டீம்மேட் வேறு கழுவி கழுவி ஊற்றுவான், ஏன்டா ஹீல் பண்ணிட்டு இருக்கும்போது எமோட்டாக தான் போட்டுட்ருப்பான், மூமெண்ட்டு குளோவால் போடுறான்னா எமோட் போட்டுட்ருக்கேன், அவன் ஸ்கோப் போட்டு அடிச்சுட்டு போகிறான்னு சொல்லுவான். எதனா அதனால் அவனை ஹீல் பண்ண விட்டு ஹீல் பண்ண விட்டா கூட அவன் டீம்மேட் வந்து திட்டமாட்டான், சிரிச்சினே போயிடுவான். சரி, அவனை ஹீல் பண்ண முடியான்னு சொல்லிகிட்டு இருப்பேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த மேட்ச்சை வந்து நாங்கள் சொன்ன சேலஞ்சை வந்து முடிக்கணும். நான் அதனால தான் வெளியே விளாண்டுருந்தேன் ப்ரோ. என் டீம்மேட் டக்குன்னு சொல்லிட்டாரு, ப்ரோ இந்த மேட்ச் நம்ம எனிமி ஒருத்தர் இருந்து நம்ம 4 பேர் இருந்தால் போயை விட்டு கொடுத்துடலாம் ப்ரோன்னு சொல்லுவேன். நம்மளால் பார்த்தீங்கன்னா ப்ரோ நம்ம அது வரைக்கும் உயிரோடு இருப்போமா ப்ரோ அப்படின்னு ஒரே வார்த்தையை கேட்டார். சரி இரியா, உனக்காகவே இந்த மேட்ச் வெளியே ஆடுறையான்னு சொல்லிவிட்டு இந்த மேட்ச் இந்த லெவல் ட்ராப் லெவல் ட்ராப்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருப்பேன். இந்தமாரி கேம் ரெக்கார்டு பண்ணலாமா இல்லை மேட்ச் விளாடும் போதே ரெக்கார்டு பண்ணலாமான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் எனக்கு கேம் ரெக்கார்டு பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே சரியாக வரமாரி தெரியல. ஏன்னா நான் வந்து சுடுற பட்டனு எந்த பட்டனும் தெரியல, நான் கேம் விளாண்டுருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அதனால் வந்து கேம் ரெக்கார்டு போட்டிருந்தேன்னா அது இந்தமாரி காட்டாது. நான் விளாடும் போதே ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு விளாண்டேன்னா வந்து எல்லாமே நான் வந்து என்னென்ன பண்ணுறேன்னு எல்லாமே காட்டும். அதனால் அந்தமாரி பண்ணலாமா வேணாமான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுவரையும் நான் 4 கில் தான் அடிச்சிருக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் மெதுவாக கில் அடிச்சிக்கலாம், அதான் அலைவு 23 இருக்குது, தான் மெதுவாக அடிச்சிக்கலான்ட்டு நானும் ஓடினே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இனிமேட்டு கன்ஃபார்ம் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் டெய்லியும் 2 வீடியோ போடுவேன். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து டெய்லியும் 2 வீடியோ போடுவேன். நம்மளால் தலை பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார், ஐயோ வண்டி பவர் இல்லையா எங்கிட்ட நில்லையா நானும் வரையா எல்லாம் குளித்துருவேன்னு சொல்லிட்டுருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம்லாம் நமக்கு சரியாக ஆட வராது. அதனால் வந்து நான் ஸ்கோப் போட்டு தடவி தடவி அடிக்கிறதுக்குள்ளே நம்மால் வண்டி எடுத்துகிட்டு எனிமிக்கிட்டே போயிட்டார். சரி, நம்ம இங்கேருந்து அவர் அடிச்சிட்டு இருப்பார், நம்ம எப்படியாச்சும் 150 போட்டு ஓசிக்கில் அடிச்சிடலான்ட்டு பார்த்தா நம்ம கடைசி வரையும் ஸ்கோப்பு தான் போட்டுருப்போம். அவர் அதுக்குள்ளே டவுனே வச்சுட்டாரு. சரிடா, நம்ம இந்த மேட்ச் கில்லு கிடைக்காது போல், நம்ம வந்து நம்ம இந்த மேட்ச் சேலஞ்சை மட்டும் முடிச்சா போதும், நமக்கு கில்லும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லன்ட்டு எப்படியாச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஆட்டு காட்டுது பார்த்தீங்களாண்ணா. ஏடபிள்யூமில் செம்ம ப்ரோ பிளேயராக இருக்கல, வேறு லெவலில் ஸ்கோப்பு தான் போட்டுக்கிட்டு போன வச்சு நான் அடிக்கவே மாட்டேன். ஏடபிள்யூம்னா எனக்கு எதனா ஒரு சில மேட்ச் வந்து கிளிக் ஆகும், மற்ற மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூமில் எனக்கு சுத்தமாக ஆட வராது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருப்பான், இவனையாச்சும் நம்ம எப்படியாச்சும் ஏறி போய் அழுத்தலான்ட்டு கண்ணாமனாலும் நான் எழுத்து அடித்து அழுத்திக்கினே இருப்பேன். கன் ஸ்கின் வேறு எக்யூப் பண்ணாமல் வந்துடும் அந்த மேட்ச். கன்னு ஸ்கின் வேறு இருக்காது, எந்த கண்ணுக்குமே ஸ்கின் இருக்காது. ஏன்னா என் ஐடியில் அந்த CR7 ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டான், வந்தாலே ஸ்கின்னெல்லாம் அன்னைக்கு பண்ணிவிட்டு ப்ரோ ப்ரோ பிளேயர்லாம் ஸ்கின் இல்லாமல் தான் ப்ரோ விளாடுவாங்கன்னு அது இது கதை விட ஆரம்பிச்சிருவான். அதனால் இந்த ஸ்கின்னை வேறு அன்னைக்கு பண்ணிட்டு போயிட்டான். அடிக்க அடிக்க டேமேஜும் போக மாட்டேங்குது, ஒன்றும் போக மாட்டேங்குது. ஏடபிள்யூமில் அடித்தா கூட 114 தான் போகுது, 150 கூட போக மாட்டேங்குது. சரி, யூஎம்பி வேறு கன்று மாத்திரான்ட்டு பார்த்தா வேறு கன்று இதில் ஷார்ட் ரேஞ்சு கூட நல்ல கண்ணாக இல்லை. சரி, யூஎம்பியை வச்சு ஆடலான்ட்டு யூஎம்பியை வச்சு ஆடிட்டுருப்பேன்.
சரி போ, இருக்கிறத வச்சு விளாட்லான்ட்டு இருக்கிறத வச்சு விளாண்டுருப்பேன். சரி, எனக்கு வந்து கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் இருக்கிற மாரியே தோணல. நான் வந்து நான் பேசுறது கொஞ்சம் சவுண்டு ஓகேவா இருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சவுண்டு மெதுவாக கேட்குதா இல்லை சவுண்டாக கேட்குதா எதனா ஒன்று சொல்லுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாடிக்கலான்ட்டு பார்த்தா நம்மளால் பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் ஆறாங்கிறவங்க வந்து நடுவில் வந்து நான் ஓசிக்கலன்னு சொல்ல மாட்டேன், நம்ம அவனை அடிக்கலான்ட்டு பார்த்தா நம்மளால் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. சரி, அதுக்கப்புறம் அங்கே தான் ஒருத்தனை 170 கொடுத்துட்டு நான் அந்த கில்லாதையும் கிடைக்குதான்ட்டு பார்த்தா ரிப்பர் கிட்டு வந்து 4th லெவல் வெஸ்ட்டுக்கு 10 ரிப்பர் கிட்டு போட்டால் தான் வெஸ்ட்டு ஃபுல்லாக டேமேஜ் வந்து குறையும் போல. நானும் போட்டுக்கினே இருக்கேன் 4 மெடிக்கிட்டு சுற்றுற மாரி ரிப்பர் கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். அந்த ரிப்பர் கிட்டு வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ்லேருந்து சரியாக மாட்டேங்குது. சரி, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிற கில்லில் நம்ம 150 கொடுத்தாலும் நம்மளால் தான் அடிச்சுட்டு போகிறாங்க. இனிமேட்டு 150 லாங்கில் ஏறக்கூடாதுரா, நம்ம இனிமேட் ஷார்ட்லேயே போய் அடிச்சிக்கலாண்டான்ட்டு ஷார்ட்லேயே போயிட்டு இனிமேல் ஃபைட் எடுக்கலான்ட்டு போயிட்டுருப்பேன். இந்த மேட்ச் சத்தியமாக எனக்கு நான் என்ன பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதனா ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை வந்து சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் தான் எப்போவும் ரீஜன் அடிப்போம். அதனால் வந்து சீசன் ஸ்டார்டிங்கில் எப்படி ரீஜன் அடிக்கலாம் இந்தமாரி ட்ரிக்கு போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே எப்படி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், இப்போ வரவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பழைய முன்னாடிலேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கன்ஃபார்ம் நம்மளை தெரிஞ்சிட்டு வாய்ப்பு இருக்குது. நம்மளை பல டைம் வந்து டாப் 2ல பார்த்துருப்பாங்க. சரி, இந்த இடத்துல ஏன்டா வண்டியை கொளுத்திட்டேன் மிஷா போகிறதா வச்சுருக்கேன்னு சொல்லுவீங்க. ஏன் கொளுத்தி விட்டேன்னா வந்து எங்கள் டீமில் வந்து யார் வண்டி எடுத்துகிட்டு போனாலும் பிடிக்காது. அப்படி வண்டி எடுத்துகிட்டு போனால் தனியாக கேச்சம் போயிடும், பக்கத்தில் டீம்மேட்டில் ஓட்டினா கன்ஃபார்ம் வண்டியை கொளுத்தி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எங்கேருந்து சுடுறான், சுடுறது மட்டும் தான் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் ஓடிட்டுருப்பான், நான் தான் சொன்னேன்ல சரி ஏடபிள்யூமில் ஒரு மேட்ச்சில் 10 டைம் சுட்டேன்னா அதில் 2 டைம் தான் 150 அடி பண்ண வச்சு மற்ற 8 டைம் வந்து மிஸ் ஆகிடும். சரி, எப்படியாச்சும் இந்த மேட்ச் கன்ஃபார்ம் நம்ம ஏடபிள்யூ வச்சு தாண்டா அடிக்கிறோம், கடைசி வரையும் ஏடபிள்யூ வச்சு தாண்டா விளாட்றோன்னு சொல்லிட்டு ஏடபிள்யூமே வச்சு விளாண்டுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா எப்பா எப்படியோ ரொம்ப நேரம் கழிச்சு ஏடபிள்யூமில் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு கில் அடித்த மாரி இருக்குது. அதுக்கப்புறம் சரி இன்னும் எவனாச்சும் மாட்டுங்கடா, நானும் இன்னும் ஒரு ஏடபிள்யூமில் ஒரு கில் அடிச்சிடறேன். ஏன்னா நான் ஏடபிள்யூம் வந்து கில்லு எப்படின்னா ஏடபிள்யூமில் வந்து நம்ம ரீஜன் உள்ளே போகிறோம் அந்த க்ளோரி உள்ளே, அதனால தான் ஏடபிள்யூம் எடுத்து ஆடிட்டுருக்கேன். இல்லைன்னா வந்து ஏடபிள்யூம் எடுத்து ஆட மாட்டேன். கிட்டத்தட்ட நம்ம இந்த சீசன் வந்து மண்டே பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 10 கனில் நம்ம ரீஜன் உள்ள என்ட்ரி ஆகிருக்கோம் கைஸ் அந்த கன் க்ளோரியில். மறக்காமல் அது ஷார்ட்ஸ் அந்தமாரி அந்த வீடியோவும் போடலாமா நம்ம கவனம் பண்ணுங்கள். ஏன்னா நானும் பார்த்தேன் என்னடா இத்தனை கன்னில் இருக்கிறோம், இத்தனை கன்று நம்ம எப்படா எடுத்தாடணும்ன்ட்டு எனக்கே தோணுச்சு. யூஎம்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம 7th இடத்துல இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரோ கன்னு, அப்புறம் அந்த ஷார்ட் கன்னு, சார்ஜ் பூஸ்டரு, ஏகே, அப்புறம் ஸ்கேரு, ஏயூஜி, நிறையா கன்னில் வந்து நம்ம அந்த க்ளோரியில் வந்துட்டோம். அது எப்படின்னே தெரில. நம்ம எடுத்து விளாட்றது அது பேர் என்ன ஸ்கேர் எடுத்தாடுவோம், இல்லைனா ஏயூஜி, அப்புறம் யூஎம்பி வந்து அந்த 7th இடத்துல இருக்கங்கிறதுனால வந்து எடுத்து ஆடிட்டுருக்கேன். இல்லைனா நான் சார்ஜ் பூஸ்டர் தான் ஷார்ட் ரேஞ்ச் ஆடுவேன், சார்ஜ் பூஸ்டர், ட்ரோ கன்னு, ஷார்ட் கன்னு. முடிஞ்சளவு நான் வந்து ஷார்ட் கன் தான் ஆடுவேன். வந்து யூஎம்பி கன்று இந்த எஸ்எம்ஜி நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். இதெல்லாம் சும்மா ஒரு பேருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்டா இப்போ சோனை பிடிச்சி அங்கே ஓடிட்டுருக்கேன் நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் தான் சொன்னோம்ல நான் வந்து கடைசியாக எவன் ஒருத்தர் தான் நான் வந்து போய் அவனுக்கு விட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன்ட்டு. சரி, நம்ம அங்கே போயிட்டு எலிமினேட் ஆகலான்ட்டு பார்த்தா சரி இங்கேருந்து நம்ம ஜோனுக்கு போக முடியுமா முடியாதான்னு செக் பண்ணலாங்கிறதுக்காக இங்கே வந்து ஏன்டா குளோவல் போடுறீங்கன்னு கேட்பீங்க. சும்மா குளோவல் நிறையா கிடந்ததுன்ட்டு எடுத்து இங்கே போட்டுட்ருக்கேன். சரி, இங்கேருந்து ஜோனுக்கு போக முடியுமா முடியாதாங்கிறத ட்ரை பண்ணலான்ட்டு இங்கேருந்து வந்தேன். சரி, ஜோனு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் ரொம்ப வேகமாக குறையுது. நானும் ஸ்டார்டிங்கில் ஜோன் சிறையெல்லாம் வச்சு விளாண்டேன் ப்ரோ, ஜோன் சிறையெல்லாம் வச்சு விளாண்டா கதை இழுக்காது ப்ரோ. ஜோன் சிறை வந்து 3rd ஜோன் வரையும் தாங்குவான், 4th ஜோன்லாம் வந்து செத்துருவான் சத்தியமாக. ஜோன் ஜிங்க் இன்னொன்று என்னென்னா ஜோன் ஜிங்க் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ குறைய மாட்டேங்குது. இபி கச்சிப்பி இபி கச்சிப்பி இபி கச்சிப்பி இதே மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் குறைய மாட்டேங்குது. ஆனால் அப்படியே ஜோன் ஜிங்க் ஆகாமல் அந்த செகண்ட்ஸ் ஓடிட்டுருங்க பாருங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ஜோன் ஹெல்த்து குறைய ஆரம்பிச்சிருது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் தான் டீம்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஜோன் சரியாக வச்சு விளாண்டுருந்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 4 பேரும் உள்ளே இறங்கி அட்டாக் ஆகிறோம். என் டீம்மேட் தலெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ எல்லாம் எலிமினேட் ஆகும் ப்ரோ, இன்னும் ஒருத்தன் தான் ப்ரோ இருக்கான், டக்கு டக்குன்னு எலிமினேட் ஆகி மேட்சை முடிச்சுட்டு வா ப்ரோ அடுத்த மேட்ச் போகலான்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. சரி, இர்றாடி ஏன்டா நீ வேறு ஒன்று கொஞ்ச நேரம் நின்னா இஎக்ஸ்பிஎஸும் ஏறுமேடான்ட்டு. சரி, அப்படியே கொஞ்சம் நேரம் நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லான்ச் பாட போயிட்டு திரும்ப வந்து நம்ம எப்படியே ஜோன் உள்ளே வந்துட்டோம். நான் வந்து மெடிக்கிட் பவர் இல்லாமல் நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப ஜோன் உள்ளே வர முடியுதான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா என்றைக்குனா ஒரு டைம் ஜோனில் மாட்டிக்கிட்டோன்னா இந்தமாரி வந்துடலான்னு ஒரு நம்பிக்கையோடு விளாட்லையுமே, அதனால வந்து திரும்ப ஜோன் உள்ளே வந்துடலாமா என்னான்ட்டு பார்க்கறதாக நான் அங்கே போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தன் எங்கே இருக்கிறானே தெரில, நான் அவனை பார்ப்பனானே தெரில. சரி, எப்படியாச்சும் அவனை பார்த்து அவன் கிட்டக்க போய் அவன் எப்படி இருக்கான்ட்டு பார்த்துட்டு அவனுக்கு போய் விட்டு கொடுக்கலான்ட்டு பார்த்தா அவன் எங்கே தான் இருக்கிறானே ஒன்றுமே தெரியல. சரி, அவன் எலிமினேட் ஆகிறதுக்குள்ள நம்ம எலிமினேட் ஆகிடலான்ட்டு பார்த்தா என் டீம்மேட்டையோ இரியா ஏன் அவசரப்படுறேன், அவன் எங்கேயாச்சும் வருவாயா அவனை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போவியான்னு சொல்லிட்டு இருந்திருப்பார். ஐயோ ஏன் நீ வேறு ஃபன் பண்ணிகிட்ருக்கிறீங்க, தயவுசெய்து எனக்கு ஒன்றும் அடுத்த மேட்சாச்சும் போகலாம் ஏன், அடுத்த மேட்ச் போனால் டக்கு டக்குன்னு பாயிண்டாச்சும் ஏரியா, இந்த மேட்ச் ஏன்டா போய விட்றேன்னு கேட்டிங்கன்னா வந்து
சரி சும்மா போர் அடிச்சுது எல்லாம், அப்புறம் அவர் ஒரு ஆள் தான் இருக்காரு, நம்ம அவர் போய் அடிச்சா அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுவான், ஆகா இவர் இல்லா ப்ரோ வந்து ரொம்ப நல்லவரா, இவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுட்டான்னு அவனுக்கு தோணும், அதனால தான் சும்மா அப்போ பண்ணலான்ட்டு பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ நம்ம என்ன போட்டது கிடையாது, அதனால தான் பண்ணி பார்த்தோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தான் பார்க்கறது, ஏதோ ஒரு என்ன சட்டனே தெரில, அந்த சட்டை போட்டிருந்தோம். சரி நான் பார்த்தீங்கன்னா ஜோன் உள்ளே வந்துடும் எலிமினேட் ஆகிறது, இடையே டக்கு டக்குன்னு எலிமினேட் ஆகுங்களான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜோன் ஜிங்க் ஆகும்போது இது ஜோனும் குறைய மாட்டேங்குது, ஒன்றும் குறைய மாட்டேங்குது. சரி இந்த லட்சணத்தில் வந்து வேறு நான் சூப்பர் மெடிக்கிட்டு போட ஆரம்பிச்சிடுவேன். சரி சூப்பர் மெடிக்கிட்டு போட்டு எப்படியும் சூப்பர் மெடிக்கிட்டும் போட்டு நான் டவுன் ஆகிடுவேன். சரி அதுக்கப்புறம் நான் ஊசி குத்தி ஏந்திரிக்கிறதுக்குலாம் அவன் போய் எடுத்துருவான். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக்கு ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தரமான வீடியோ சந்திக்கலாம். டாட்டா பாய் பாய். மறக்காமல் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். பாய் கைஸ்.